தமிழா நினைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெப்பர் சிக்கன் ட்ரை, கோழி மிளகு வறுவல். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்க போறோம். சிம்ல தான் வச்சு வறுக்கணும், இது தீஞ்சிடக்கூடாது. வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். வறுத்ததை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் தனியா. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அரை பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிய விட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் போல இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன். மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். மூடி வச்சுக்கலாம். 1-2 நிமிஷத்தில் வெங்காயம் வதங்கிரும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் ரச சாதத்தோட ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ்ஷா இருக்கும், நல்ல காம்போவா இருக்கும். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் நல்லா வந்து வதங்கட்டும்னு சொல்லி நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் வந்து நல்லா வதங்கி இருக்கு, அதுல விட்ட தண்ணியிலே நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி நான் ஊத்துறேன். சேர்த்து மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு இந்த பொடியை சேர்த்துட்டு கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ட்ரை, கோழி மிளகு வறுவல் தயார். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் 1 நாள் தமிழா இணையலாம். நன்றி, வணக்கம்.